ஹாய் காய்ஸ், வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 1 week பிஃபோர், கரெக்டாக ஒரு 1 week பிஃபோர் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. ஓகேவா? சரி, என்னடா இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரித்து பார்க்கும்போது, ஸ்னாப்டீல்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்துச்சு. ஓகேவா? என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா, அச்சீவ்மெண்ட் ஆஃப் திஸ் சர்டிஃபிகேட் இஸ் ப்ரெசென்ட் டு எஸ் பாலாஜி, என் பேர் வந்துச்சு. வின்னர் ஆஃப் த snapdeal.com ஆன்லைன் ஷாப்பிங் லக்கிடோ கான்டெஸ்ட். சொல்ல போனால் என்ட ஸ்னாப்டீல் அக்கௌண்ட்டே இல்லை, அமேசான் மட்டும், அமேசான் ப்ரைம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கங்க்ராஸ் ஃபார் வின்னிங் 1 lakh rupees. ஓகேவா? இப்படி ஒரு கார்டு வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கூடயே ஒரு லெட்டர் வந்துச்சு. சி, இந்த லெட்டர் வந்துட்டு ஓகே, இங்கே வந்துட்டு ஹிந்திலையும், சி ஒரு சைடு வந்து ஹிந்தியும், இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் இருந்துச்சு. இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, த டோட்டல் அமௌண்ட் 1 lakh rupees ப்ளஸ் கூப்பன் ப்ரைஸ் வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு கூப்பன் கோடு வந்துச்சு, அதை காட்டுறேன். ஸ்க்ராச் பண்ணப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. வில் பி கிரெடிட்டட் டைரக்ட்லி டு அ பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லி வந்திருந்தது. ஓகேவா? நம்ம பசங்க தான், இந்த மாதிரி பார்த்தாலே என்னடா ஓகே, என்ன 1 lakh சும்மாவா, 1 lakh ப்ளஸ் எனக்கு அந்த கூப்பன் கோடில் ஒரு காசு வந்துச்சு, அதையும் காட்டுறேன். ஓகேவா? இது ரெண்டுமே வந்துச்சு. வந்துட்டு நான் ஓகே, இந்த நம்பருக்கு வந்துட்டு எனக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்ப சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டை ஸ்க்ராச் பண்ணேன். சி, இந்த கார்டை ஸ்க்ராச் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச காசு பாருங்கள், 11 lakhs. ஓகேவா? 11 lakhs கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கீழே கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பரில் கால் பண்ணேன். கால் பண்ணி ஜஸ்ட்டு நான் என் பேரை பாலாஜின்னு தான் சொன்னேன். என் கூப்பனில் இருக்க 11 lakhs அவங்களுக்கு எப்படி தெரியும், அண்ட் தென் இந்த வந்து இது 1 lakh ஆகும், மொத்தம் 12 lakh கரெக்டாக சொன்னாங்க. அவங்க சொன்ன அப்புறம் சரி ஓகே, என்ன தான் நடக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணணும் ஃபர்தராக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த அக்கௌண்ட் இந்த வாட்ஸ் இதை வந்து வாட்ஸ்அப் நம்பராமா, இந்த நம்பருக்கு வந்துட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்ப சொன்னாங்க. அதாவது அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு அனுப்ப சொன்னாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் அனுப்பிச்சேன். அவங்கள்ட்ட வந்து அந்த ரிப்ளை எனக்கு என்ன தெரியுமா, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு, பட் அது வந்து உங்களுக்கு எப்போ காட்டாது. ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் எனக்கு 0.5% எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த 12 lakhs காட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் திருட்டு நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய திருட்டு நடக்குது. இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி யாரையும் ஏமாந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து, நான் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி தான் கொடுத்தேன், வேறு எது கேட்டதால் கொடுத்துருக்கவும் மாட்டேன். அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்ததுக்கு எனக்கு இந்த மாதிரி ரிப்ளை வந்துச்சு. என் செல்லில் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இந்த மாதிரி வந்ததுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு யாருமே இந்த மாதிரி ஏமாற வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சொல்லப்போனால் என்கிட்ட ஸ்னாப்டீல் அக்கௌண்ட்டே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட நான் யூஸ் பண்ணுறது ஒன்லி ப்ரைம், அமேசான் ப்ரைம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ராட். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு லேண்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த லேண்டில் வந்துட்டு, சார் நாங்கள் டவர், அதாவது ஏர்டெல் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், டெல்லியிலேருந்து டவர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சார், உங்களுக்கு லேண்ட் வந்து வாடகை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அட்வான்ஸாக வந்துட்டு 10 lakhs தராங்களாமா, அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி 30,000 தராங்களாமா. சரி, லேண்டு பார்க்க யார் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சார் நாங்கள் சேட்டலைட்லேருந்து பார்த்துட்டோம் சார், லேண்டெல்லாம் பக்கா சார், சிக்னல் ஸ்ட்ரென்த்தும் நல்லாயிருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் காப்பி மாதிரி ஒன்று அனுப்பிச்சாங்க. அது வந்துட்டு எங்கள் அம்மா மொபைலில் இருக்குது, நான் அதையும் முடிஞ்சால் போடுறேன். டெலிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 1 month ஆகும் இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஃப்ராட் நடக்கிறதுனால யாராவது உண்மையாக வந்து கேட்டாலுமே நம்மளுக்கு நம்ப தோண மாட்டேங்குது, அதுதான் ஃபேக்ட். ஓகேவா? ஸோ யாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஏமாற வேண்டாம். ஓகேவா? முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு வந்துருந்துச்சு, ஓகே இதெல்லாம் ஃப்ராட், இதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் பிளெண்டட் டூடல்ஸ் தான் போட்டுருந்தேன். சரி, நம்மளுக்கு இது வந்துச்சு, இது நான் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இன்றைக்கி தான் எடுத்தேன். ஓகேவா? ஆக்சுவலி என் சேனலை வந்து ஒரு பிளெண்டட் டூடல்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன், இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.